சற்றுமுன் நடைபெற்ற சர்வதேச ஒருநாள் போட்டியில் நடந்த அதிசய நிகழ்வு. 400 வருட கிரிக்கெட்டில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதாவது கிரிக்கெட் போட்டிகளில் அவ்வப்போது ஏதாவது அதிசய நிகழ்வுகள் நடப்பதுண்டு. அப்படித்தான் இப்போது நியூசிலாந்து அணி விளையாடிய போட்டி ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத அதிசய நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆமாங்க, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்று பல விதிமுறைகள் உண்டு. அதில் மிக மிக முக்கியமான விதிமுறைதான் ஒரு பவுலர் எத்தனை ஓவர்கள் வீச வேண்டும் என்ற விதிமுறை. டெஸ்ட் போட்டி என்றால் ஒரு பவுலருக்கு இத்தனை ஓவர்கள் தான் வீச வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் போட்டி T20 போட்டிகளில் ஒரு பவுலர் எத்தனை ஓவர்கள் வீச வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் கட்டாயம் உண்டு. அதன்படி 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டியில் ஒரு பவுலரால் அதிகபட்சமாக 10 ஓவர்கள் தான் வீச முடியும். அதேபோல T20யிலோ ஒரு பவுலரால் அதிகபட்சமாக 4 ஓவர்கள் தான் வீச முடியும். ஆக இப்படி இருக்கும்போது அண்மையில் நடைபெற்ற சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரு பவுலர் 11 ஓவர்கள் வீசியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சர்வதேச கிரிக்கெட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்பட்டது. ஆமாங்க, தற்போது மகளிருக்கான சர்வதேச ஒருநாள் போட்டிகள் நடந்து வருகிறது. இதில் நியூசிலாந்து அணியும் இலங்கை அணியும் மோதியது. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 329 ரன்கள் குவித்திருந்தது. பின்னர் 330 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இலங்கை அணியோ ஆரம்பம் முதலே தடுமாறியது. இதில் அதிகபட்சமாக கவிதா என்ற இலங்கை வீராங்கனை மட்டுமே 84 ரன்கள் எடுத்திருந்தார். மற்ற இலங்கை பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொதப்பியிருந்தனர். இதனால் 213 ரன்களிலேயே இலங்கை அணியை சுருட்டி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருந்தது நியூசிலாந்து அணி. அதே சமயம் நியூசிலாந்து பவுலரான ஈடன் கார்சன் என்ற பவுலர் மட்டும் இந்த மேட்சில் மொத்தமாக 11 ஓவர்களை வீசியிருந்தார். போட்டியின் 42 ஓவரிலேயே இவரது 10 ஓவரும் முடிந்துவிட்டது. ஆனாலும் 44 ஓவரை வீச இந்த பவுலர் வந்தபோது நடுவர்கள் இதை கவனிக்க தவறிவிட்டனர். இதனால் 16 ஓவரையும் முழுமையாக வீசி சென்றார் இந்த பவுலர். பின்னர் போட்டி முடிந்த பிறகுதான் இந்த விஷயம் தெரிய வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சம்பந்தப்பட்ட அந்த நடுவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இதுபோல ஒரு பவுலர் 11 ஓவரை வீசுவது ஏற்கனவே பல முறை நடந்துள்ளது. அதுவும் பெண்கள் கிரிக்கெட்டில் மட்டும்தான் இது அடிக்கடி நடக்கிறதே தவிர ஆண்கள் கிரிக்கெட்டில் இப்படி நடப்பதில்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சர்வதேச கிரிக்கெட்டிலேயே இது போன்ற தவறுகள் அரங்கேறி வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.